ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், கலர் நல்லா ப்ரைட்டாக இருக்கு. நான் ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. கொஞ்சம் வெறும் காஷ்மீரி சில்லி தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி வேறு ஒரு தின் ஸ்லைசஸ் மாதிரி பண்ணி கொஞ்சம் ஸ்டிக் மாதிரி பண்ணியிருக்கேங்க. இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ரெண்டு வாழைக்காய் போடலாங்க இதில். அதுக்கப்புறம் இது வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக அரை ஸ்பூனுங்க. இது பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து சோடா உப்புங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாங்க. நான் ஒரே ஒரு சிட்டிகை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, இது ஒரு கால் டீஸ்பூன் அளவு அது சேர்த்துருக்கேங்க. எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேங்க. இது வந்து தண்ணி ஒரே நேரத்தில் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொஞ்சம் இந்த இட்லி மாவு தோசை மாவு இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பக்குவம் வரணுங்க. அதை நம்ம எடுத்து நம்ம இதை வாழைக்காயை துவச்சி போடும்போது சுட்டு சுட்டாக விழக்கூடாதுங்க. அப்படியே கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கணும், அதில் அந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நான் அதை கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா பக்குவமாக வந்துடுச்சு. இதை இந்த மாதிரிங்க ரொம்ப தனி சுட்டு சுட்டாக ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக அதில் அப்படியே அந்த வாழைக்காயில் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வாழைக்காய் சீவும் போது ரொம்ப மெல்லிசாக சீவக்கூடாதுங்க. நம்ம இந்த 1 ரூபி காயின் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு கொஞ்சம் திக்காக வரணும். அந்த மாதிரி நான் கொஞ்சம் அதை ஃபுல் சைஸாகவே அப்படியே கொஞ்சம் சீவி எடுத்துக்கிறேங்க. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு சாப்பிடும்போது மாவும் கொஞ்சம் கட்டியாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி இது கொஞ்சம் திக்காக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பாருங்கள், அந்த மாவில் எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா டிப் பண்ணி எடுத்து போடுறேங்க. எண்ணெயும் வந்து கொஞ்சம் மிதமாக காஞ்சிருக்கணுங்க. ரொம்ப புகையிற அளவுக்குலாம் காயக்கூடாது. அரை பீஸ் போட்டுட்டேங்க. போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரைட் கலர் வர வரைக்கும், நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ வெந்துடுச்சு, அப்படியே எடுத்துடுறேங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி நான் அரைக்கலை, ஆனால் இது வந்து தேங்காய் நிறைய போட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கடல போடணுங்க. போட்டு அரைச்சி இதுக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தாங்க கலருக்காக போட்டிருக்கேன். இது அதுக்கப்புறம் பாருங்கள், அது மீதி அரை வழக்காக இருந்தது இல்லைங்களா, அதை அப்படியே பட்டையாக சீவாத சைடில் திருப்பி இந்த மாதிரி ஸ்டிக் ஸ்டிக்காக சீவனுங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா இது கொஞ்சம் ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் அந்த மாதிரி சீவுங்க. இதுவும் கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும். அதே அளவுக்கு திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதே மாதிரி மாவில் போட்டு டிப் பண்ணி போட்டிருக்கேங்க. இது அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரைட் கலராக வெந்து வர வரைக்கும் இது எடுத்துடலாங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்ததுங்க. நீங்கள் நான் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி அளவுகளோட அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இதே மாதிரி வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.